ஏன்னா ஹேமச்சந்திரன் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் எங்கேயாவது உள்ள சாப்பிடுமா? ஆ, வெளியே சார் போகணும், கூட்டமாக இருக்கும் சார். நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்லேயே சாப்பிட்லாம். ஏங்க, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது அது ஒரு நல்லா இருக்குங்க. டீசெண்டாக உட்காந்தா சாப்பிட்டோமா, கையை கழுவிட்டு வந்துடலாம். இங்கேருந்து பார்சல் வந்துச்சுன்னா அதை பிரித்து மறுபடியும் சாப்பிட்டு அதை கொண்டு போய் குப்பை தொட்டில் போட்டு இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சாப்பிட்றது இருக்குல்ல, இந்த கிச்சன், அதாவது கோவிடுக்கு அப்புறம் வந்து விர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் நிறைய ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டே ஒரு பெரிய மாடலே மாறி இருக்கு. ஆமாம், இல்லை வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணிக்கணும் போல. ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கிற பிஸ்னஸ் மாடல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் பற்றி பேசுவோம். இந்தியாவோட ஃபுட் இண்டஸ்ட்ரியோட சைஸே பிரம்மாண்டம். அதில் அந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பர். அதை பற்றி பேசலாம். ஓகே, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஹோட்டல் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது வீட்டில் சமைக்காமல் வெளியில் போய் சாப்பிட்றது. நீங்கள் சொன்ன மாதிரி க்ளவுட் கிச்சன் வந்துருச்சு அதெல்லாம், ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இந்த ஹோட்டலுங்கிற கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் இன்னைக்கு வளர்ந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு? போஸ்ட் லாக்டவுன்லேயே மறுபடியும் அது எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி நடத்துறதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நிறைய ஹோட்டல், நீ சின்ன வயசுலேருந்து நம்ம ஹோட்டல்ஸ் பார்த்துருப்போம், ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம், அதாவது ஹோட்டல் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம், வெளியில் தனிப்பட்ட ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம், ஆர்கனைஸ்டு செக்டர் பார்க்குறோம், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் பார்க்குறோம். இது எல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் 4-7 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் வருமானம் போயிட்டுருக்குன்றாங்க இண்டஸ்ட்ரி. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பலம் பலவீனம் ரெண்டுமே இருக்குது. நம்ம பலமும் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்த்துக்கலாம், எப்படி இருக்கிறது, எப்படி அதை நடத்துறது அப்படின்னு இருக்குது, எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே 137, இந்தியா மட்டும் எடுத்துக்கோமே, 137 கோடி பேர் உள்ள நாடு, 137 கோடி பேர், 30 கோடி பேர் சாப்பிட்றதெல்லாம் வச்சுங்க, டெய்லி 100 கோடி பேர் டெய்லி சாப்பிட்றோம். அதில் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றவங்க 10% வச்சா கூட 10 கோடி பேர் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு 10 கோடி பேர். 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் மேலே இருக்கும். நான் சொல்றது ஒன்றுமே இல்லாமல் அப்போ வருஷம் 30,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ், மாதம் 30,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ், மாசம் வருஷம் 3 லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ், 3.6 லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ். நான் சொல்றது ரொம்ப லீஸ்ட் கால்குலேஷன். அப்போ ஹோட்டலுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ் வரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப நார்மலாக ஒரு காலத்தில் மாதத்தில் ஒரு தடவை போய் ஹோட்டலுக்கு சாப்பிடுவோன்னு நினச்சவங்க வாரத்தில் ஒரு தடவைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் லாக்டவுனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது எல்லா ஹோட்டலும். நம்மளே ஒரு லாஸ்ட் 2 எபிசோட் முன்னாடி நம்ம ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணி ஒரு ஹோட்டல் கூட கிடைக்கல, நம்ம புக் பண்ணவே முடியல நம்மளால். எல்லா ஸ்டார் ஹோட்டலுமே புக் ஃபுல்லுனாங்க இல்லையா. அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. காரணம் இன்னைக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறது, அதில் ரொம்ப குறிப்பாக தொழிலாக இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குங்க. இன்னும் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்ஃப்ளேஷன் ஒன்று, மக்களுடைய பொருள் வாங்கும் திறன் ஜாஸ்தியானதுனால போய் எதுக்கு நம்ம போய் வெளியிலே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு இருக்காங்க. அதை மீறி இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க முதல் ஆண்டுலேயே 25% பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த க்ளவுட் கிச்சன் பற்றி சொல்லுங்கள், நான் அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட். நான் வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இவர் வந்து ஃபுட் டெக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டரை வந்து நாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு அதோட சிஇஓ பான்வேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நம்ம வந்து நம்ம துணியை நம்மளே தைச்சிக்க மாட்டோமோ, நம்ம துணியை நம்மளே துவைக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி வந்து டெய்லி ஃபுட்டு இனிமேல் நம்மளே சமைச்சிக்க மாட்டோம், கிச்சனை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம், அந்த ஆர்டர் வந்து நம்ம டெலிவர் ஆகுன்ற இதில் போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஸ்டடியும் சொல்கிறாரு என்னென்னா, சைனாவில் வந்து ஒரு நாளைக்கு 40 மில்லியன், அதாவது 4 கோடி ஃபுட் ஆர்டர் ஒரு நாளைக்கு வந்து பண்ணுறாங்களா மக்கள். இந்தியாவில் வந்து அது வந்து 2 மில்லியன் தான் இருக்குது, 20 லட்சம் பேர் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து என்ன, இந்த க்ளவுட் கிச்சன் கான்செப்ட் வந்து ஏன் பெருசாகும்னா, ஒன்று வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து பெருசாச்சு, நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்கள் சொன்னீங்களா 25% மூடினாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எத்தனோ ஹோட்டல் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணால் நிறைய பேர் விர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்விக்கிலேயே நம்ம நிறைய பார்ப்போம்ல, இந்த பெரோஸ் பிரியாணி இந்த மாதிரி நிறைய ஃபுட் வந்து க்ளவுட் கிச்சன் நிறைய பேர் தெரியாது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி பாரு ஆர்டர் பண்ணுவோம். ஸோ க்ளவுட் கிச்சன் இன்க்ரீஸ் ஆக வீட்டில் சமைக்காமல் வீட்டு ஃபுட்டு மாதிரியே தரத்துக்கு நிறைய பேர் இப்போ வந்து வந்துட்டாங்க. இப்போ வீட்டில் நம்ம சமைச்சா எப்படி இருக்கும், ஒரு சாம்பார் இட்லி சாப்பாடு அந்த மாதிரி ஒரு. ஸோ க்ளவுட் கிச்சன் வந்து பெருசாக வந்து உருவாயிட்டு வருது. அதோட மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து $17 பில்லியன் பை 2023 சொல்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் தான் அந்த க்ளவுட் கிச்சன் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக முடிஞ்சிருக்கு. நான் சென்னை ஏஞ்சல்ஸில் இருக்கனால டெரா ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து க்ளவுட் கிச்சன் கான்செப்ட் தான், அகமதாபாத்தில் இருக்குது. அமேசிங்கான ஒரு பிஸ்னஸ் மாடல். அவங்க இன்னொரு 3 இயர்ஸில் வந்து ஐபிஓ கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட மாடல் என்னென்னா டிஃப்ரெண்ட், ஏன்னா க்ளவுட் கிச்சனில் வந்து பியூட்டி ஏன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளவுட் கிச்சன் விர்ச்சுவல் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் இந்தியனுக்கு ஒரு க்ளவுட் கிச்சன் வைக்கலாம், நார்த் இந்தியனுக்கு ஒன்று வைக்கலாம்,
வெஸ்டர்ன், காண்டினென்டல் இந்த மாதிரி வைக்கலாம். இதுக்கு தேவை வந்து ரொம்ப ஸ்மாலான விஷயம் தாங்க. நல்ல செஃப் வேணும், நல்ல ரெசிபிஸ் வேணும், ஒரு சின்ன நல்ல கிச்சன், சென்டர் ஆஃப் தி சிட்டியில் ஒரு கிச்சன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே வந்து ஆட்கள் மெயின்டைன் பண்ணுறதில்ல, டெலிவரிக்கு ஆள் இல்லை, ஏன்னா டெலிவரி வந்து ஸ்விக்கியோ இல்லை வந்து ஜொமேட்டோவோ இல்லை வந்து யூபரோ பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல செஃப், நல்ல ரெசிபி இருந்துச்சுன்னா யார் வேணால் க்ளவுட் கிச்சன் சாப்பிட்லாம். அதாவது ரெஸ்ட், இப்போ மைண்ட் செட் மாறிச்சு மக்களுக்கு. ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒன்றும் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்தீங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை. அதாவது நீங்கள் ஓல்டு ஸ்கூல், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறத விட உட்காந்த இடத்துலயே அதே வீட்லயே அதே கிச்சன்ல உட்காந்து வேற ஒரு சாப்பாடு சாப்பிடுறத விட கிளவுட் கிச்சன் என்ன ஆயிடும்னா, நெசசிட்டிக்கு சாப்பிட்றதெல்லாம் கிளவுட் கிச்சன்ல ஆர்டர் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கோம் நம்ம, வெளியே போக வேண்டாம், சரி ஒரு இட்லி சாப்பிடணும், ஒரு தோசை சாப்பிடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், ஒரு சாப்பாடு சாப்பிடணும், வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணுவோம். வீட்டில் இப்போ பார்ட்டி வைக்கிறான்னு சொன்ன முன்னெல்லாம் கேட்டரிங் கம்பெனி போன் பண்ணி ஒரு இப்போ வந்து அதுவும் ஆன்லைன்ல பண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு திடீர்னு கரெக்ட் வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை உங்களால் இது பண்ணவே முடியாது, எராடிகேட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதுதான் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸு. நான் அருவியில் இல்லை போ, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பெரிய குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு இல்லை, அது எதுக்குங்க? நல்ல வீட்லேயே நல்ல ஷவர் என்ன கொஞ்சம் தண்ணி அள்ளி ஊற்றுலாம், நானே குளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வேற, அது வேற. மெட்டாவர்ஸில் வேணால் தண்ணி அந்த சுகம் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுங்கிறது தனி உலகம். ஆனால் ஒரு தொழில் இந்த மாதிரி நீங்கள் எந்த இருந்தாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஹோட்டல்னு ஆரம்பிக்கணும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன் இதுலேயே வரணும்னு ஆசைப்பட்டால் கூட என்ன செய்யணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்கு நான் சில ஃபார்முலா ஒரு 9 பாயிண்ட் சொல்கிறேன். அது வந்து எப்படின்னா, நீங்கள் இப்படி சொன்னால் ஜிஎஸ்எம் ஃபாக் எஸ்எம்எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜிஎஸ்எம் அப்படிங்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் ஃபுட். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நான் செட்டிநாடு உணவு தான் செய்ய போகிறேன், பட்டுக்கோட்டை உணவு தான் செய்ய போகிறேன், சென்னை உணவு தான் செய்ய போகிறேன், ஆம்பூர் பிரியாணி தான் செய்ய போகிறேன், என்ன ஃபுட்டு பண்ண போகிறோமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கிளாஸாக இருக்கணும். நான் மொத்தமாக எல்லாம் பண்ணித்தரேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி மிஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நீங்கள் டாக்டரில் ஸ்பெஷலிஸ்ட் வந்த மாதிரி ஃபுட்டுலையும் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தான் ஆகணும். அப்போ அந்த கிரேட் ஃபுட்டுங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஜிஎஸ்எம்மில் ஃபஸ்ட்டு வந்து கிரேட் ஃபுட்டு, அப்புறம் ஸ்மார்ட் மெனு. அந்த மெனு எப்படி இருக்கணும்னா, மெனுவில் வந்து ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட்டே என்ன அப்படின்னா, அடிப்படை பொருட்கள் எடுத்தவொன்னே என்ன தேடுவாங்க. இப்போ ஒரு ஆம்பூர் ஒரு பிரியாணின்னு எடுத்திங்கன்னா, பிரியாணினா பிளைன் பிரியாணி எவ்வளோன்னு தேடுவாங்க. அந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். மற்ற எதுவுமே நீங்கள் வந்து ரிலையன்ஸோட ஒரு செல்லிங் கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மூணு விஷயம் தான், டொமேட்டோ, ஆனியன் அண்டு இது வந்து எப்பயுமே வந்து பொட்டேட்டோ, மூணுமே வந்து ரேட் கம்மியாக வச்சுருப்பாங்களாம். அந்த ரேட்டை பார்த்துட்டு எல்லோரும் வந்துருவாங்க, பைக் எல்லாத்தையும் நார்மல் ப்ரைஸ் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் மெனு வந்து அந்த மெனுவோட லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கணும். அது ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும். அடுத்து வந்து லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் நீங்கள் விற்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தை பேஸ் பண்ணி லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹோட்டல் லொக்கேஷன் ஒன்று இருக்குது, மெயின் லொக்கேஷன். அந்த மெயின் லொக்கேஷனுங்கிறது வந்து உங்களுடைய ஹோட்டல் இருக்கக்கூடிய, உங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய, நீங்கள் ஃபுட் சப்ளை பண்ணக்கூடிய இடத்தோட அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட், ரொம்ப அடையாளம் சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸி டு அக்சஸ். அப்புறம் இந்த பார்க்கிங் கீர்க்கிங் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இந்த ஜிஎஸ்எம் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். கிரேட் ஃபுட்டு, ஸ்மார்ட் இது மெனு, அதுக்கப்புறம் வந்து மெயின் லொக்கேஷன். அடுத்து ஃபாக். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, லாஸ் ஆகும் இல்லை ப்ராஃபிட் வரும், இடையில ஸ்டாக்குன்ற கான்செப்டே கிடையாது. ஸ்டாக்குன்னா உங்களுடைய அரிசி பருப்பு, உளுந்தம் பருப்பு வேணால் நீங்கள் அரிசி பருப்பு என்ன வேணால் ஸ்டாக் வச்சுக்கலாமே தவிர, செஞ்ச இட்லியை தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்காக வைக்க முடியாது. ஸோ ப்ரொடியூஸ்டு ஐட்டம் கெனாட் பி ஸ்டோர்டு. ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கிங் இது. அப்போ நீங்கள் எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்கணும். இதில் டிசிப்ளினுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கோ இல்லையோ நீங்கள் அன்னைக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சாகணும். ஒன்று, மக்கள் வராங்களோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டோட டிசைன் பண்ணியிருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா, அந்த 5-star ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு சுட்டே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அதை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு அதை பண்ணுவாங்க. இதுவே இன்றைக்கி அதுவுமே ஒரு தேவைப்படுற விஷயமாக மாறிடுது. அப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து சப்ளையருக்கு சரியான காசு கொடுக்கணும். இவர் நல்ல உணவு பிளான் பண்ணியிருப்பார், மெனு பிளான் பண்ணியிருப்பார், அதுக்கு ஒரு ஃபுட்டு வர வேண்டிய ஐட்டம் வராமல் போகும். பால் சப்ளை பண்ணுறவனுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டார், பால் சப்ளை பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓனர்ஸ் இன்வால்மெண்ட். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும், ஓனர் இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்னைக்கு நல்ல நமக்கு தெரிஞ்ச பிரபலமான ஹோட்டல்லாம் பாருங்க, ஓனர் இல்லைன்னு இன்னைக்கு போச்சே. பெரிய நிறுவனங்களே ஓனர் இல்லை. அவர் ஆரம்பிச்ச நிறுவனம், அவருடைய வாரிசுகள் நடத்தினாலும் கூட அவருடைய இன்வால்மெண்ட், அவர் இருந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கடையா வேட்டி மடிச்சு கட்டிட்டு கிச்சன்ல போய் காஃபி போட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்களே, அது போச்சே, நிறுவனம் போச்சே. அதோடைய அது கரிஷ்மா போயிடுச்சு, கரிஷ்மா போயிடுச்சு, நிறுவனம் போயிடுச்சுங்க, கரிஷ்மா போயிடுச்சு, மக்கள் கிட்டக்க போகல. அப்போ ஓனர்ஸ் இன்வால்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். அது அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி போனீங்கன்னா 4 சேரை போட்டு ஒரு டேபிள் போட்டு சாப்பிடலாம் மக்கள் விரும்புறதில்ல. அதுக்கு நான் ஆன்லைன், நீங்கள் சொன்ன ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன். ஆனால் ரெஸ்டாரண்ட்டை போய் உட்காந்து நிறைய தீமேட்டிக் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி என் பையன் வந்து அவங்களோட இதுக்கு போயிட்டு வந்தான், வந்து அவங்களோட இந்த பசங்களாம் +2 ஃபேர்வெல்க்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு
டெரராக இருக்குது ஒரு இடம் லொக்கேஷனு, அது வந்து வேம்பையர்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன், தீமாட்டிக் ரெஸ்டாரண்ட், ரோபோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த மாதிரி கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நம்ம பார்பிக்யூ நேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்துட்டுலேயே பார்பிக்யூ பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாக் கிளியர் ஆகிடும், ஜிஎஸ்எம் ஃபாக். அடுத்தது வந்து எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது மூணு மூணாக சொல்லிட்டு வரேன். அந்த ஃபஸ்ட் அப்பண்டன்ஸ்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும், அதுக்கப்புறம் ஓனர்ஸ் இன்வால்மெண்ட் வேணும், அப்புறம் வந்து கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது மூணு கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமாக ஸ்டாஃப். இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சேலஞ்சே ஸ்டாஃப் தான். நல்ல சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இதுலேயே வந்து சில இது வருதுன்றாங்க, சில டெக்னாலஜி வருது, நீங்கள் அதுவாகவே சமைச்சு கொடுத்துட்ற மாதிரி, ஆனால் எவ்வளோ கொண்டு வர முடியும்னு தெரில, டேஸ்ட் கொண்டு வர முடியும் தெரில. பட் எந்தெந்த ஹியூமன் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஸ்டாஃப் வேணும், சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டிங் பண்ணுற ஆனியன் கட் பண்ணுறவங்க கரெக்டான அதுவும் ஒரு பத்தெட்டு இருக்குது. ஆமாம். ஸோ அதையும் பண்ணுறது அப்படி வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு நீங்கள் குவாலிட்டி சர்வ் பண்ணணும்னா குவாலிட்டி பீப்புள் வேணும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து தான் மார்க்கெட்டிங்கு. மார்க்கெட்டிங் ஷுட் பி வெரி கிளியர் அண்டு ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். பொசிஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்டாஃப் அண்ட் மார்க்கெட்டிங். அடுத்து லாஸ்ட்டாக சப்ளையர். உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணுறவர் வந்து எப்படி இருக்காரு, எப்படி தரமாக பொருள் சப்ளை பண்ணுறாரா? நான்வெஜ்ஜெல்லாம் சான்ஸே கிடையாது. நான்வெஜ்ஜில் ஒரு பொருள் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா கடையை எடுத்து மூட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ சப்ளையர் வந்து எல்லா பொருளுக்குமே தான், வெஜிடபிளாக இருக்கலாம், இல்லை இதாக இருக்கலாம், அரிசியிலேருந்து பருப்பில் எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நல்லா கொண்டு போகலாம். நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னீங்க. முக்கியமாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஜிஎஸ்எம் ஃபாகு எஸ்எம்எஸ் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். இப்போ ரெஸ்டாரண்ட் வந்து எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து யாருன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறோம். ஃபைன் டைனிங், ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ கூட நல்லா ஹிட் ஆகும். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து பசிக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாங்களே, இப்போ வந்து எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளாம் பசிக்காக இப்போ அனுபவத்துக்காக போகிறாங்க, இப்போ வந்து கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க, அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பசிக்காக போகிறது கம்மியாயிடும், அதுக்கு தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆமாம் ஆமாம். காலையில் லேட் ஆகிடுச்சு எனக்கு, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் பண்ணல, நான் சாப்பிட்றேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணி போயிடுறான். ஆனால் நெசசிட்டிக்காக பசிக்காக வரவங்க வரமாட்டாங்க இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கு. யார் வருவாங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வருவாங்க தவிர, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கன்னா போயிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க தவிர, அது ஹோட்டல் நாட் இவன் ரெஸ்டாரண்ட். ஆனால் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றவங்க, நெசசிட்டிக்காக சாப்பிட்றவங்க, பணம் வச்சுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் போகிறது கிடையாது. ஸோ அப்போது வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து ஃபைன் டைனிங் நல்ல கான்செப்ட், அது பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தீம் பேஸ்டு அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தீமேட்டிக்காக வந்து என்னென்னா ஃபேமிலியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், ஒரு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வருவாங்க, லொக்கேஷனுக்காக வருவாங்க, ஃபுட்டுக்காக வருவாங்க. ஆனால் க்ளவுட் கிச்சனோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்றைக்கி வந்து 2 மில்லியன் ஆர்டர்ஸ் பர் டே நடக்குது இந்தியாவில், இன்னும் ஒரு கொன்னால் வந்து 20 மில்லியன் வந்து பர் டே ஆகும். ஏன்னா காலில் வந்து ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குக்கு சேலரி கொடுத்துட்டு கிச்சனில் வைக்கிறது கூட எல்லோரும் ஆர்டர் பண்ணுறாங்க. அதிலே ஹோம்மேட் ஃபுட்லாம் நிறைய வந்துருச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் ஹீரோ ஹோம் ஃபுட்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் நடத்துறாரு தில்லகரசன் சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. வீட்டில் பெண்கள் இருக்காங்க, கிச்சனில் சாப்பிட்ற சாப்பாடை ஒரு அம்மா சமையல் மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ப்ரொப்போசலை வந்து 2017 நான் பார்த்தேன். எப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்லா உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்களோ அதை ஒரு 10 இட்லி செய்வாங்களா, ஒரு 15 இட்லியாக செய்யுங்க, 5 இட்லி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு நான் ஆர்டர் வந்தால் நான் எடுத்துகிட்டு போயிடுறோம், நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம், நாங்கள் சப்ளை பண்ணிடுறோன்றா, அப்போ ஹோம் ஃபுட்டே நாங்கள் டெலிவரி பண்ணுறோங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, ஹோம் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறது அது பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எஸ்பெஷலி சென்னை மாதிரி சிட்டியில், பெரிய சிட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து வீட்டில் வந்து தனியாக பேச்சுலர்ஸாக தங்கியிருப்பாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, தனியாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் எப்போதும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வீட்டு சாப்பாடு எங்கே போய் சாப்பிட்றது? ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் சாப்பிட்லாம், இல்லை பக்கத்து வீட்டில் சாப்பிட்லாம், டெய்லி சாப்பிட முடியுமா? அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டு சாப்பாடு நெட்வொர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணி அது வந்து சப்ளை பண்ண, அந்த பேச்சுலர்ஸுக்கே அது ஒரு பெரிய, இது எது பார்ப்பாங்கன்னா ஹைஜீன் பார்ப்பாங்க, நல்ல தரமான பொருட்கள் யூஸ் பண்ணி வீட்டில் பண்ணுற கிச்சன், அதுதான் என்றைக்குமே நல்ல சாப்பாடு இல்லையா? நீங்கள் என்ன தான் 5-star ஹோட்டலில் பெரிய கிச்சனில் சமைச்சா கூட, ஒரு மாடர்னைஸ் கிச்சனில் சமைச்சா கூட, வீட்டில் ஒரு அம்மா சமைக்கிற மாதிரி அவங்க அக்கா தங்கச்சி ஒய்ஃப் சமைக்கிற மாதிரி சமையல் வந்து என்றைக்கும் ஹிட் ஆகும். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆமாம், நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னதுனால இதுக்கப்புறம் டெக்னாலஜி என்ன ஆக போகுதுன்றது முக்கியமாக. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதுனா, நீங்கள் ஆன்லைனில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம், நின்றுக்கிட்டு சாப்பிட்றது தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு.
ரெஸ்டாரண்ட்டுங்கிற ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக போனீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அட் ஆவரேஜ் டைம் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஒரு டின்னர் போனீங்கன்னா 51 minutes ஆகும். அதுக்கு மேலே ஆகுது இப்போ இல்லை, நம்ம நான் 3 மணி நேரம் ஆக்குறோம். நான் சொல்ல 51 நிமிஷங்கிறது இப்போ நீங்கள் ஆவரேஜ் டைங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், சாப்பிட அவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான ரெஸ்டாரண்ட்டுக்கான தேவை அதிகமாகிடுச்சு. லண்டன், இட்டாலி மாதிரி நாடுகள் பல்வேறு நாடுகளில் வந்து வளர்ந்தது வந்து இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வளர்ந்தது இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னொன்று டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்னாலஜியில் என்னன்னா ட்ரோனை வந்து ட்ரோனை யூஸ் பண்ணலான்றாங்க. மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக அப்படி வந்து ட்ரோனே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரோபோ வந்து எடுத்து கொடுக்கும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜியில் நிறைய விஷயம் இருக்குது. டெக்னாலஜியில் ஃபுட்டு ப்ரிப்பரேஷனில் ஆரம்பித்து மெட்டீரியலை மக்களுக்கு காட்டுறதுல, நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுல, ஜப்பானில் வந்துன்னா டேபிள்லேயே அப்படி மெனு ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டருக்கு அப்படியே சைடில் இதில் வர்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணாங்கன்னா எது நடக்குதோ இல்லையோ, சாப்பாடு எல்லாருக்கும் தேவை. சாப்பாடு நீங்கள் எந்த மாதிரி வகையில் கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, எந்த மெத்தடில் கொடுக்க போகிறீங்கன்றது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உணவுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸாக மாறுது. எப்படி தான் எல்லாம் சரியாக பண்ணணும், அவ்வளோதான். எப்படி தான் எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். இதில் இவங்க பண்ணக்கூடிய ஃப்ளாஸை மட்டும் ஒரு சும்மா லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இந்த நிறுவன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறவங்க ஃப்ளாஸ் வந்து ஷார்ட் டேர்ம் இன்கமுக்காக வரக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் 2.5 வருஷம் ஆகும். 2.5 வருஷம் காசு போட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ள. ஆனால் பிடிச்சிக்கிச்சுன்னா, மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் லைன் கட்டி நிற்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 100-200% ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் செலவெல்லாம் போக மறுபடியும் 30% தான் வந்து நிற்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு துறை, தரமாக சிறப்பாக செஞ்சால் மன திருப்தியோடு வயிறு திருப்தியோடு அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடலாக இருக்குது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கணும்னா அவதார் லைவ் சேனலில் வந்து தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.